Hi, welcome to Trading Brains Tamil YouTube channel. நம்ம சேனல்ல ஆப்ஷன்ஸ் எட்ஜிங் பத்தின வீடியோஸ் நம்ம ரெகுலரா எவ்ரி வீக் போஸ்ட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் நீங்க பாக்கிறது மூலமா நீங்களும் ஆப்ஷன்ஸ் டிரேடிங் வந்து நீங்களும் கத்துக்க முடியும். ஓகேங்களா, கத்துக்கிட்டு நீங்களும் மார்க்கெட்ல இருந்து ரெகுலரா ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த வீடியோ நம்ம பார்க்க போற ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து பாத்தீங்கன்னா அயன் கவுண்டர், அப்புறம் ரிவர்ஸ் அயன் கவுண்டர் என்ற ரெண்டு ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லாருக்குமே நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம் அன்லிமிட்டட் லாஸ் அன்லிமிட்டட் ப்ராஃபிட். ஓகேங்களா, ஒரு பக்கம் ஒரு சில பேர் நிறைய ப்ராஃபிட் பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஓகேங்களா, சோ இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றது மூலமா நீங்க உங்களோட ப்ராஃபிட்டையும் லாஸையும் லிமிட் பண்ணிக்க முடியும். ஒரு ட்ரேட்ல என்டர் ஆகும் போதே நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜில இதுதான் நம்மளோட ப்ராஃபிட், இதுதான் நமக்கு லாஸ் வரலாம் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கிட்டே நீங்க என்டர் ஆக முடியும். ஓகேங்களா, சோ அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா, சோ அயன் கவுண்டர். ஓகேங்களா, சோ இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேங்களா, சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா, சோ ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கால் சைடோ, ரெண்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா புட் சைடோ நீங்க வந்து செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, சோ செலக்ட் பண்ற ஸ்ட்ரைக் பிரைஸ். ஓகேங்களா, சோ என்னன்னா கால்ல நீங்க செலக்ட் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நீங்க வந்து செல் பண்ணணும், அதுல இருந்து 100 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்க ஒரு ஹையர் ஸ்ட்ரைக் பிரைஸ் பை பண்ணணும். அதே மாதிரி புட் சைட்ல நீங்க செலக்ட் பண்ண ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து செல் பண்ணிட்டு அதுல இருந்து ஹையர் ஸ்ட்ரைக் பிரைஸ் 100 பாயிண்ட் தள்ளி இருக்க ஒரு ஹையர் ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க வந்து பை பண்ணணும். ஓகேங்களா, சோ இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, சோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நான் வந்து அவுட் ஆஃப் த மணி தான் பெஸ்ட் நான் சூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, சோ அவுட் ஆஃப் த மணில 30ல இருந்து 40க்குள்ள இருக்க டெல்டா வேல்யூ, அதாவது 0.3ல இருந்து 0.4க்குள்ள இருக்க டெல்டா வேல்யூ இருக்க ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும். ஓகேங்களா, சோ ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி பில்டர்ல இந்த ஸ்ட்ராட்டஜி நான் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத பண்ணி காமிக்கிறேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஷன் செயின் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஆப்ஷன் செயின் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வீக், அதாவது மார்ச் 10 கான்ட்ராக்ட்ல இருக்கும் நம்ம கரண்டா. ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் வந்து கால் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 30ல இருந்து 40 டெல்டா வேல் இருக்குது. மேல இங்கே பாத்தீங்கன்னா இங்கதான் கால் டெல்டா, இது வந்து புட் டெல்டா. ஓகேங்களா, சோ ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு அடுத்த மணி வந்து 14,950. ஓகேங்களா, சோ 0.3ல இருந்து 30ல இருந்து 40க்குள்ள ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு, 15,150, 15,100, 15,050. ஓகேங்களா, சோ நான் வந்து இந்த 15,150 நான் சூஸ் பண்றேன். ஓகேங்களா, சோ நம்ம சொன்ன மாதிரியே இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம வந்து செல் பண்ணணும். ஓகேங்களா, செல் ஒரு லாட்டு. அதே மாதிரி இதுல இருந்து 100 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்குது, சோ 15,150 100 பாயிண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15,250 கால் ஆப்ஷன். இது என்ன பண்றோம்னா நம்ம ஒரு லாட்டு பை பண்றோம். ஓகேங்களா, சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே புட் சைட் போடுறோம். சரி, புட் சைட் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா 30ல இருந்து 40. ஓகே, ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா -33. ஓகேங்களா, சோ 30, 33, 37 இருக்கு. ஓகேங்களா, சோ 750 இது பெஸ்டா இருக்கும் எனக்கு தோணுது. சரிங்களா, சோ 750 ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம வந்து செல் பண்றோம். சோ இந்த செல் பண்ண ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்க ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ், 14,650 இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன பண்றோம்னா நம்ம பை பண்றோம். ஓகேங்களா, சோ பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பே ஆஃப் கிராஃப் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, சோ நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட் பாருங்க 14,700, அப்பர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 15,200. சோ டவுன் சைட்ல 14,700 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்ல தான் இருப்போம். அதே மாதிரி அப் சைட்ல வந்து 15,200 வரைக்கும் நம்ம ப்ராஃபிட்ல இருப்போம். இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க 55,000 ருபீஸ் தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. நம்மளோட ப்ராஃபிட் ப்ராபபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா 40%. நம்ம மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 4,000, மினிமம் லாஸ் வந்து பாத்தீங்கன்னா 3,000. சோ லிமிட்டட் ப்ராஃபிட், லிமிட்டட் லாஸ். ஓகேங்களா, சோ அதுதான் இந்த ஸ்பெஷாலிட்டி, இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா, சோ ப்ராஃபிட்டையும் லாஸையும் நம்ம டிசைட் பண்ணி அதை லிமிட் பண்ணிட்டு நம்ம இந்த ட்ரேட்ல என்டர் ஆகணும். ஓகேங்களா, சோ இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அயன் கவுண்டர் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஓகேங்களா, சோ ரிவர்ஸ் அயன் கவுண்டர் அப்படின்றது என்னன்னா, சோ ஆப்வியஸா இந்த நேம்லயே உங்களுக்கு தெரியுது இது ரிவர்ஸ் அயன் கவுண்டர். சோ அயன் கவுண்டருக்கு ஆப்போசிட்ல பண்ண போறோம். ஓகேங்களா, சோ அயன் கவுண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை வந்து அவுட் ஆஃப் த கால் புட்டை வந்து நம்ம செல் பண்ணோம், அதுல இருந்து 100 ஸ்ட்ரைக் பிரைஸ் ஹையர் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம பை பண்ணோம். ரிவர்ஸ் அயன் கவுண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த மணி, அதாவது அந்த 30ல இருந்து 40 டெல்டா வேல்யூக்குள்ள இருக்க ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம செலக்ட் பண்றோம்ல, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம பை பண்ணணும். அதுல இருந்து 100 பாயிண்ட்ஸ் சொல்லி இருக்க ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம வந்து செல் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே, சோ ஓகே, சோ நான் இதை ஃபர்ஸ்ட் ரீசெட் பண்ணிடுறேன். சோ 15,150 ல இருந்து
நம்ம ஆல்ரெடி இருந்தது நம்ம 30-ல இருந்து 40 டெல்டா வேலி இருக்க ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம சூஸ் பண்றோம். அப்படி இருக்கும்போது 0.33 அதாவது 33 இருக்க இந்த டெல்டா வேலி இருக்க இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் ஓகேங்களா 15,150 இதை என்ன பண்றோம்னா நம்ம வந்து பை பண்றோம். ஓகே சோ சோ 15,150 இருந்து 100 பாயிண்ட்ஸ் அல்ல இருக்க ஒரு ஹையர் ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து நம்ம வந்து செல் பண்ணணும். சிமிலரா புட் சைட்லயும் நம்ம அதே பண்ண வேண்டியது இருக்கு. 30-ல இருந்து 40 டெல்டா வேலி இருக்க ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம ஆல்ரெடி வந்து அயன் கவுண்டர்ல 14,750 பெஸ்டா இருக்கும் நம்ம சொல்லணும். ஸோ சேம் ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் எடுக்க போறேன். 14,750 நம்ம செல் பண்றோம் சாரி பை பண்றோம். ஸோ 14,750 100 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 14,650 இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன பண்றோம்னா நம்ம வந்து செல் பண்றோம். ஓகே ஸோ இதோட பே ஆஃப் கிராப் நம்ம செக் பண்ணலாம். ஓகே ப்ராஃபிட் ப்ராபிலிட்டி பாருங்க 59% இருக்கு ஓகேங்களா. பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து 14,700 டவுன் சைடும் அப்பர் சைடு வந்து 15,200 ஸோ மார்க்கெட் இந்த பிரேக் ஈவன் பாயிண்டை உடைக்கும் போது உடைச்சு மேலே போகும்போதோ இல்லை கீழே போகும்போதோ நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட் கொடுக்குது. 3,000 ருபீஸ் நம்ம ப்ராஃபிட் கொடுக்குது ஓகேங்களா. சப்போஸ் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் உடைக்கலன்னா நமக்கு 4,000 ருபீஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியில் லாஸ் வருது. இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க வெறும் 44,000 ருபீஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட்டும் லாஸையும் நம்ம வந்து லிமிட் பண்ண முடியுது இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு அட்வான்டேஜ் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி வரைக்கும் தாராளமாக வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் வந்து பெருசாக வாட்ச் பண்ணணுன்றது கிடையாது ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட அட்வான்டேஜஸ் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அப்போ தான் நம்மளோட போகிற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களுக்கு வரும் ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே. தேங்க்யூ. பை பை.